ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு பேய் படம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த படங்கள் பரபரப்பு, விறுபிறுப்பு, சுறுசுறுப்பு எல்லாமே இருந்திருக்கும். பட் இந்த படம் ரொம்ப பொறுமையா, பயங்கர த்ரில்லிங்கா, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மள யோசிக்க வைக்கும். படத்தோட கிளைமேக்ஸ்ல கொடுத்திருக்க ட்விஸ்ட் வேற லெவல். அந்த ட்விஸ்ட்ல தான் மொத கதையே அடங்கி இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஹாரர் மிஸ்டரி நிறைந்த தோத்தி மல்ஸ். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு மலை பிரதேசத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமங்க, அந்த கிராமத்துல ஒரு பொண்ணுக்கு, சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா ஒரு நியூஸ். அதை கியூர் பண்றதுக்காக ஒரு சைக்கியாட்ரிக் அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போனவங்களுக்கு என்னதான் ஆச்சு, அந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணாங்களா அப்படிங்கறத இந்த கதையோட ஒன்லைனா. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அதுல மறக்காம ஆளுங்கிற சிம்பிளையும் கொடுத்துக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மலை பிரதேசத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்து சர்ச்சில் பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஊர் மக்களே இவ்வளவுதாங்க, பாவம் பண்ணாதீங்கப்பா, பாவம் பண்ணா அது ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா தொடர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப உருக்கமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியா இருக்காங்க. இந்த ஊரோட நல்லது கெட்டது எல்லாமே தீர்மானிக்கிறது ஃபாதர் தான். அடுத்த சீன்ல இந்த மாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கப்பல்ஸ் வீட்டுக்கு போறாங்க. தோர்த்தி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பேபி சிட்டரோட பேரை சொல்லி அவ எங்க இருக்கான்னு அந்த வீடு முழுக்க தேட, திடீர்னு மாடியில குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. கடகடன்னு அந்த வீட்டு தலைவர் மேல ஓடி போய் என்ன ஏதுன்னு பார்க்கும் போது, தோர்த்தி கையில பால் பூட்டி, அந்த குழந்தைய பால் பூட்டிய வச்சு ஹர்ட் பண்றா. அதோட அந்த சீன் கட் ஆகுது. சிட்டில காட்டுறாங்க, இங்க பாருமா இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு, இந்த குழந்தைய நீ விசாரிக்க போற அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல அந்த சைக்கியாட்ரிக், கண்டிப்பா இந்த வேலைக்காக நான் போக போறேன் அப்படின்ட்டு அவளுக்கான துணிமணிகள்லாம் ஒரு பெட்டியில எடுத்து வச்சு ரெடி ஆகி பிளைட்டையும் பிடிச்சு அந்த ஊருக்கு போயிடுறாங்க. அந்த ஊர்ல தன்னோட காரையும் எடுத்துட்டு போயிருக்கா. ஊருக்குள்ள என்ட்ரி ஆகும் போது அவளுக்கு பயங்கரமான அமானுஷ்யமான சில விஷயங்கள்லாம் மனசுல வந்துகிட்டே இருக்கு, ஒரே நெகட்டிவ் தாட்ஸ். அதோட காரை ஓட்டிட்டு போறா. அதே சமயத்துல இவளுக்கு பின்னாடி ஒரு ஆரஞ்சு கலர் கார் படு வேகமா வருது. அந்த காரை ஒரு லைட் ப்ளூ கலர் கார் துரத்திக்கிட்டே வருதுங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வழியா வர அவங்க சைட்ல இருந்து திடீர்னு பாஸ் பண்ண ஹீரோயினால தன்னோட காரை கண்ட்ரோல் பண்ண முடியாம பக்கத்துல இருக்க ஏரிக்குள்ளேயே காரை விட்டுடுறாங்க. அவளோட காரும் முழுகி போயிடுது. என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. ஊர் மக்களே அந்த இடத்துல கூடி நின்னு கடவுளால அனுப்பப்பட்டவ, கடவுள்கிட்டே போய் சேர்ந்துட்டான்னு ஃபாதர் சொல்ல எல்லாரும் சோகமா நின்னுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் அந்த ஏரிக்குள்ள இருந்து ஓரமா ஒரு இடத்துல தப்பிச்சு தொப்ப கட்டையா நனைஞ்ச மாதிரி குளிர்ல நடுக்கிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஊர் மக்கள் ஓடி போய் அவளுக்கு டக்குன்னு ஒரு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவளோட பெட்டியையும் அந்த ஏரிக்குள்ள இருந்து மீட்டு இருப்பாங்க. அதையும் கொடுத்து இங்க தங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரூம் அந்த அளவுக்கு வசதியா இருக்காதுங்க, பட் ஹீரோயினுக்கு ஒரு போர்வம் மட்டும் கொடுக்கறாங்க. அப்படியே குளிர்ல நடுக்கிட்டு வந்தவ அந்த ரூம்குள்ள அந்த ஹோட்டலோட இன்சார்ஜ், இங்க சத்தமா பாட்டு வைக்க கூடாதுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பாத்ரூம் எல்லாம் ஓபன் பண்ணி இதுதான் பாத்ரூம், இதுல குளிச்சுக்கோ அப்படின்னு டேப் எல்லாம் திறந்து காட்டுறா. அதுல துருப்பிடிச்ச தண்ணி எல்லாம் வருதுங்க. அதை பார்த்த ஹீரோயினுக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சேன்ட்டு அவ போனதுக்கு அப்புறம் அப்படியே பெட்லெஸ் ஆயிரா. அப்புறம் அவளும் புரிஞ்சுக்கிறா இந்த ஊரோட பொருளாதாரம் அவ்வளவுதான், இவங்களுக்கு தெரிஞ்சதும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தன்னையே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவ வந்த வேலையை மட்டும் பார்க்க ஆரம்பிக்கிறா. மறுநாள் ரிசர்வ் பண்ணி கிளம்பி கீழே இருக்க கேபிடீரியால வந்து உட்காரா. அப்போ அவளுக்கு வெள்ளை கலர்ல ஏதோ ஒரு உணவு பரிமாறப்படுது. அதை பார்த்துட்டு காஃபியை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு பாட்டியும் இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதானே தெரியல, வெள்ள பூத்த கண்ணா அப்படியே இவங்கள பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்கள பாத்துட்டு ஏதோ ஒரு கார் வந்து நிக்க கடகடன் வெளியில போய் பாக்குறா. அவளோட கார் தாங்க, ஏரியில இருந்து மீட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த ஊர்ல ஒருத்தர் தான் மீட்டு கொண்டு வந்திருக்காரு. என்னோட கார் ரெடி ஆறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேக்க, உங்களோட கார் ஸ்கிராபுமா, அது தண்ணியில ஊறி போச்சு, இனிமே அது வேலைக்காகாது, இதுல நீங்க இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாத்தணும்னா ரெண்டு கார் வாங்கிடலாம், உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொன்னோட, சரி இந்த காரை காயலாங்கல்லே போட்டுருங்க அப்படின்னு. அடுத்து சம்பவம் நடந்த அந்த வீட்டுக்கு போறா. ஒரு பச்சை குழந்தைய ஒரு பேபி சிட்டர் ஹர்ட் பண்ணா இல்லைங்களா, எதுக்காக ஹர்ட் பண்ணான்னு அவங்களை விசாரிக்க போகும்போது அவ ஆல்ரெடி ஒரு சைக்கோங்க, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவ, இருந்தாலும் அவளுக்கு வேலை கொடுக்கணும்ட்டு ஊர் பெரியவங்க எல்லாம் சொன்னதுனால எங்க குழந்தைய முதல் தடவை பாத்துக்கிறதுக்காக லாஸ்ட் சண்டே கொடுத்துட்டு நாங்க சர்ச்சுக்கு போயிருந்தோம், அந்த பாக்குறதுக்குள்ள இப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு அவன் மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் கொடுக்கறாங்க. அந்த பொண்ணு மேல இறக்கமே இல்லாம பேசுறாங்க. அந்த பொண்ணு லாஸ்ட் சண்டே தாங்க வேலைக்கு வச்சோம், மாஸ்க் போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும் போது அவ பால் புட்டியால குழந்தைய பயங்கரமா ஹர்ட் பண்ணிட்டு இருந்தா, குத்து குத்துன்னு கழுத்தெல்லாம் குத்திட்டு இருந்தா, கொஞ்ச நேரம் போயிருந்ததுன்னா குழந்தை இறந்திருக்கும் அப்படின்னு பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. அதை கேட்டுக்கிட்டவ நேரா குழந்தைய பாக்கலான்னு முடிவு பண்ணி குழந்தை இருக்க வீட்டுக்கு கிளம்புறா. இவ வரப்போறான்ட்டு அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணோட அத்தை சன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருக்கா. கோஆபரேட் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரே கட்டாயத்தால பாருமா, தோர்த்தி ஒரு சின்ன பொண்ணு, அவகிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அதை மட்டும் கேளுங்க, அவளை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணி தோர்த்தி இருக்க ரூமுக்கு அனுப்புறாங்க. தோர்த்தி பாக்குறதுக்கு எங்கெல்லாம் இருக்கா, அவ ஒரு டீனேஜ் கேளுங்க, ஏதோ வளர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கா, தலைமுடியிலேருந்து உடம்பு வரைக்கும் வெள்ளை கலர்ல இருக்கு, மூஞ்ச
மூஞ்சி திருப்பின மாதிரி அந்த பக்கமா உட்காந்துட்டு இருக்கா. இரு ரூம் குள்ள போயிட்டு அவன் வரைஞ்சிருக்க ஓவியங்கள்லாம் பார்த்து, பா சூப்பரான டிராயிங் எல்லாம் பண்ணிருக்க, யுவர்கிட்ட என்கிட்ட பேச மாட்டியா? நீ பேசினா மட்டும்தான் என்னால ஒரு டிசிஷனுக்கே வர முடியும். ஏன் அந்த குழந்தைய ஹர்ட் பண்ண சொல்லு தோர்த்தி அப்படின்னு கேட்க, அப்படியே மௌனமா உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, நான் உட்காரலமா அப்படின்னு தோர்த்திய பார்த்து கேட்டோன்னு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சைக்க காட்டுறா. கீழே குனிஞ்ச மாதிரியே உட்காந்துட்டு இருக்கா. ஏதாவது பேசுமா, நீ பேசுறத வச்சுதான் எனக்கு டிசிஷனுக்கே வர முடியும், பேசு பேசு அப்படிங்க. நான் யார்கிட்ட என்ன சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல நான் பேபி சிட்டர் வேலை பார்க்க அந்த குழந்தைகிட்டயே நான் இல்லங்க, நான் எங்க வீட்டுல என் பெட்ரூம்ல தான் இருந்தேன், எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணாங்க எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு கண்ணில இருந்து கண்ணீரா வருது. சொல்லுமா என்ன நடந்துச்சு சொல்லு, அப்போ நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்க மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ எந்த பதிலும் சொல்ல வேணாம், என்ன நீ என்ன கேள்வி வேணா கேட்கலாம், கேளுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நான் உங்களை கேள்வி கேட்கறதா அப்படின்ட்டு கண்ணில இருந்து கொட கொடன் தண்ணி கொட்டுது. அடுத்த சீன்ல ஹீரோயின் அந்த ரூம் விட்டு வெளியில போற மாதிரி இருக்கு. அப்ப அவங்க அத்தை, ஷேம் ஆன் யூ, அவளை அழ வைக்காதனா அழ வச்சிட்டு போறியே அப்படின்னு கேட்க, அம்மா இதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன், அவளை எது கேட்டாலும் கடகடன்னு அழுகுறா, ஒண்ணு தெரியலன்னு சொல்றா, நான் அவளை பத்திரமா பாத்துப்பேன், அவளுக்கு சாதகமா தான் நான் இருப்பேன், ப்ராமிஸ் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு கிளம்புறா. அடுத்து அந்த ஊர்ல இருக்க சின்ன ஸ்கூலுக்கு போறா. அந்த ஊர்ல இது மட்டும்தான் ஸ்கூலு, அதை நடத்திட்டு வர்றது ஃபாதர் தான். குழந்தைங்க எதையும் கவனிக்காம ஜன்னல் வழியா இவ வந்து நிக்கிறத பார்த்து குசு குசுன்னு பேச, உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு நீங்க கிளம்புங்க அப்படின்னு கொற்ற மழையிலே அனுப்பி வச்சிருக்காரு. அந்த ஊர்ல அடிக்கடி மழை பெய்யும் போல இருக்கு. இந்த அம்மாவை கூப்பிட்டு அவரு டெவிலு ஏஞ்சல்னு பெரிய பிரசங்கமே பண்றாரு. இங்க பாருங்க ஃபாதர், அதெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு டிஸ்டர்ப் ஆயிருக்கா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நான் கண்டுபிடிக்க போறேன், அவ உடம்புல டெவில் இருக்கு ஏஞ்சல் இருக்கு இப்படி எல்லாம் பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவளோட ரூமுக்கு வந்துடுறா. அடுத்த சீன்ல கீழே இருக்க கேஃபிடீரியால நைட் டின்னர் சாப்பிடலான்னு வந்து உட்காருங்க. அவளோட துணி லைட்டா விலகிடும், அதை பார்த்த உள்ளூர் வாசிகள் ஹிஹின்னு சிரிக்கிறானுங்க. இவ இப்ப பேசிட்டு இருக்கிறது அந்த உள்ளூர் ஷெரீஃபோட, ஏன்பா உங்க ஊர்ல இருக்கவங்க இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களையே பார்த்தது இல்லையா, அப்படி அடிச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்களே, இந்த கம்யூனிட்டி இன்னும் வளரவே இல்லை, அந்த அளவுக்கு டெவலப்பும் ஆகல, கிராமம் மாதிரி இன்னும் பழமையே நினைச்சுக்கிட்டு ஒரு கம்யூனிட்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் பெருசா நினைக்காதீங்க விடுங்க அப்படின்னு ஷெரீப் சொன்னோட, என்னப்பா இந்த ஊர்ல சாப்பாடு எல்லாம் வெள்ளை கலர்ல தான் இருக்கு, இதை எப்படிதான் சாப்பிடுறீங்களோ, நீங்க இருக்க போறதே ரெண்டு மூணு நாள் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு தோர்த்திய பார்த்தேன் அப்படின்னு ஷெரீப் கிட்ட சொல்றா. என்ன சொன்னாவ அப்படின்னு ஷெரீப் கேட்க, அவ யாருக்கோ பயப்படுறா, எதுக்கோ பயப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, எதுக்காக அவ பயப்படணும் அப்படின்னு ஷெரீப் கேட்க, ஒருவேளை அவ அவளுக்காகவே பயப்படுற போல இருக்கு அப்படின்னு ஹீரோயினும் சொல்றா. அந்த ஊர்ல இருக்கவங்க அவ கூட இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப மட்டமா காசிப் பண்ணுவாங்க பாருங்க, இவ்வளவுதான் இந்த ஊரா அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்த சீன்ல ஹீரோயின் ரூம் குள்ள இருக்கும் போது இவ தங்கி இருக்க ரூமுக்கு மேல பயங்கரமான ராப் மியூசிக் எல்லாம் பிளே ஆகுது, பயங்கர டிஸ்டர்பன்ஸோட இருந்துட்டு இருக்கா. அதே சமயத்துல ஊருக்குள்ள சர்ச்ல ஃபாதர் இருந்தாரு இல்லைங்களா, அவரு டோர்த்திய உட்கார வச்சு ஒரு ஃபேமிலியையும் உட்கார வச்சு, பாப்பா வந்து பேசு, அம்மா உனக்காக காத்துட்டு இருக்க அப்படின்னு தோர்த்திய பார்த்து ஒரு லேடி கேட்க, அந்த இடமே நிறைய மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தப்பட்டிருக்கு, ஏதோ டீமோனிக் சடங்கு பண்றாங்கன்னு நல்லா தெரியுது. தோர்த்தி வேற ஏதோ ஒரு வாய்ஸ்ல பேசுறான், என் பையன் இந்த தடவையும் வரல அப்படின்ட்டு கடகடன் எழுந்த அந்த லேடி வெளியில போய் கேவி கேவி அழுகுறா. அங்க கட் பண்ணி ஹீரோயின காட்டுறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவ. திரும்ப அந்த ராப் மியூசிக் பயங்கரமா சத்த கேட்க ஜன்னல் வழியா எட்டி பாக்குறா. இவ இந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆகும் போது ஒரு ஆரஞ்சு கலர் கார் இவ கார்ல மோதி ஆக்சிடென்ட்க்கு உள்ளாகும் இல்லீங்களா, அந்த குரூப் தான் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு கார் மேல ஏறி உட்காந்து பயங்கர தினவட்டா நம்ம ஹீரோயினை பார்த்து கழுத்துறுத்து போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டுறாங்க. ஹீரோயினும் பயங்கர சாப்பிட்டு அதை பார்த்த உடனே டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறா. மறுநாள் காலையில ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போறாங்க. அப்ப ஒரு டிரெஸ் கடை இருக்கு, அந்த கடையில யாரோ பெயிண்ட் எல்லாம் ஊத்தி வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோயினை பிடிக்கவே பிடிக்காது, அது ஏனே தெரியல எல்லாரும் முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க, இவளை பத்தி காசிப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நேராவ ஷெரீஃப் பாக்க போறா அந்த இடத்துல. சார் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நைட்டு அந்த யங்ஸ்டர்ஸ் மூணு பேரும் திரும்பவும் என் ரூம் கிட்ட வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க, அதே ஆரஞ்சு கலர் கார்ல வந்திருந்தாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு நீங்க பிடிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உன்னோட இல்யூஷனா இருக்குமா, இந்த ஏரியால யங்ஸ்டர்ஸ் யாருமே இல்ல, நீ இருக்க போறது ரெண்டு மூணு நாள், சண்டே கிளம்பிடுவேன் இல்லையா அப்படின்னு ஷெரீப் சொல்லிட்டே இருக்கும்போது, ஆமா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு ஹோப்பே இல்லாம அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம ஹீரோயினும் சொல்றா. அந்த நேரத்துல ஷெரீஃபோட பக்கத்துல ஒரு போட்டோ இருக்குங்க, இது உங்க பையனா அப்படின்னு கேட்க, ஆமா இது என் பையன் தான், அவன் மெயின்லேண்ட்ல அவங்க அம்மா கூட இருக்கான், உங்களுக்கு ஏதாவது குழந்தை இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க, இருந்தான் ஆனா இப்ப இல்ல அவன் இறந்துட்டான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்ல போய் உட்காந்து பயங்கரமா பையனை நினைச்சு அழுகுறா. அடுத்த சீன்ல தோர்த்தியோட வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல நிறைய சின்ன குழந்தைகளோட போட்டோ இருக்கு, வேற வேற டிரெஸ் போட்டு காஸ்டியூம்ல எல்லாமே என் பொண்ணோடது தான். தோத்தியோட அம்மா என்னோட தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் ஊர் உலகத்துல நடக்கிற மாதிரி as usual நான் தான் வளர்க்க வேண்டியதாயிருச்சு. ஏன் தோத்தியோட அப்பா தோத்திய வளர்க்கலையா அப்படின்னு கேட்க, எங்களுக்கு தோத்தியோட அப்பா யாருன்னே தெரியாது, ஏன்னா என் தங்கச்சி ரொம்ப சகஜமா எல்லாருக்கூடையும் பழகக்கூடியவன், அதனால நாங்க அதை பெருசா ஒன்னும் கேட்டுக்கல, இதுதான் அவளோட போட்டோ அப்படின்னு தன்னோட தங்கச்சி போட்டோவை காட்டுறாங்க. என் தங்கச்சி ஊர்ல சொன்ன மாதிரி மத்தவங்க சொன்ன மாதிரி கிடையாது, ரொம்ப நல்ல அம்மா, குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டா, அவ இறக்குற வரைக்கும் அவளோட வேலையில தான் இருந்தா, அவளோட வேலை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இருந்தவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு வேலை அவளுக்கு,
சரி தோர்த்தி என் குழந்தைய ஹர்ட் பண்ணா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா தோர்த்தி குழந்தைய ஹர்ட் பண்ணிருக்க மாட்டான் எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவங்க அதை சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல தோர்த்திய கூட்டிட்டு ஹீரோயின் கடலோரமா நடந்து போறா. அப்ப தோர்த்தி கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்கலாம்னு பேச்சு கொடுக்க தோர்த்தி இந்த தடவை நல்லாவே பேசுறாங்க. உன்னோட ரூம்ல பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. பாரு தோர்த்தி, உனக்காக தான், உனக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். என்கிட்ட நீ மனசு விட்டு பேசலாம், எதா இருந்தாலும் பேசு தோர்த்தி அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு வரா. இப்ப எனக்கு புரியுது இந்த இடத்துக்கு நீ ஏன் என்ன கூட்டிட்டு வந்தேன்னு. எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம் இல்லையா அப்படின்னு தோர்த்தி கிட்ட கேட்க, ஆமா எங்க அம்மாவும் என்ன இங்க அடிக்கடி கூட்டிட்டு வருவாங்க, எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நாங்க இங்க வந்து பறப்போம் அப்படின்னு சொல்றா. பறப்பீங்களா, பறந்து எங்க போவீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, எங்கேயும் போக மாட்டோம், இப்படியே கைய விரிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பறக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவோம், அப்புறம் கீழே விழுந்துருவோம் அப்படின்னு குழந்தைத்தனமா தாங்க பேசுறா. அங்க கற்பனை அடுத்த சீன்ல ஹீரோயின் தங்கி இருக்க ரூமுக்கு கீழே இருக்க ஹோட்டல்ல காட்டுறாங்க. அந்த இடத்துல சாப்பாடும் இருக்கும் சரக்கும் இருக்குங்க. ஹீரோயின் வண்டியை கொண்டு வந்து நிறுத்தும் போதே அங்க இருக்க நாய்ங்க எல்லாம் ஆட்டோட குடல் ஈரல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்க, அதை பார்த்தோன்னே இவளுக்கு கொமட்டிடுது. டக்குன்னு அவளோட அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே உள்ள காட்டுறாங்க. அந்த ஊர்க்காரங்க இருக்காங்க இல்லையா, ஒரு ஆட்டை புடிச்சிட்டு வந்து அதை அறுத்து அதை குடல் எல்லாம் தூக்கி நாய்க்கு போட்டுட்டு அதோட ரத்தத்தை எடுத்து ஒருத்தனோட முகத்துல தடவிட்டு இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு கேம் வச்சிருக்கானுங்க, அதுல அவன் தோத்து போயிட்டானா அதுக்காக இப்படி தடவி இருக்காங்க. இவ வந்ததுக்கு அப்புறம் இவளை பார்த்து கக்க பக்கன்னு சிரிச்சுட்டு திரும்பவும் அந்த கேம கண்டினியூ பண்றாங்க. நேரா ஹீரோயின் ரூமுக்குள்ள போனவ இன்னைக்கு என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் கொஞ்சத்தை டைரியில எழுதி வச்சுட்டு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தூங்கிடறா. அப்போ ஒன்ஸ் அகெயின் அந்த டீனேஜர்ஸோட ரேப் சாங் அவங்கள காட்டுறாங்க. எகெயின் எல்லாரும் சர்ச்சுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. பட் ஒரு விஷயம் இதுல கீனா நோட் பண்ணா, சர்ச்சுக்கு போறவங்க எல்லாருமே இந்த ஊரை சேர்ந்தவங்க தான், ஆனா சின்ன வயசுல இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த சீன்ல ஹீரோயின் அவசர அவசரமா சர்ச்சுக்குள்ள என்ட்ரி ஆகுறா. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா அப்படின்னு தோர்த்தியோட அத்தைய பார்த்து கேட்க, இல்லம்மா நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணணும், அதுக்காக கிளம்பிட்டோம், வர வழியில ஃபாதரை பாத்துட்டு போகலான்ட்டு இங்க வந்திருக்கோமா அப்படின்னு சொன்னோன்னு தோர்த்தி, என் கூட வாக் வர முடியுமா அப்படின்னு ஹீரோயின் தோர்த்திய பார்த்து கேட்க, நான் வரமாட்டேன், நான் எங்க அத்தை கூட தான் இருப்பேன்னு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த சமயத்துல ஃபாதர், இல்ல தோர்த்தி நீ அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும் அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காரு. ஹீரோயின் இப்ப தோர்த்திய கூப்பிட்டுட்டு அதே கடலோரத்துக்கு நடந்து போறா. அந்த சமயத்துல பார்த்தா தோர்த்தியோட குரல் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு 3 வயசு குழந்தை பேசினா இப்படி இருக்கும் அதே மாதிரி பேசுறா. எனக்கு இங்க வரது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, எங்க அம்மா இங்க என்ன அடிக்கடி கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, சரி உங்க அம்மா எங்க அப்படின்னு கேட்டோன்னு, எங்க அம்மா கடலுக்குள்ள போனாங்களா, இன்னும் திரும்ப வரல, ஒரு நாள் வருவாங்க. தோர்த்தியோட அம்மா இறக்கும் போது நான் தான் ஃபியூனரலுக்கு போனேன், தோர்த்தி வரவே இல்ல, நான் தான் போனேன், அவ சரியான பயந்தாங்கோலி அப்படின்னு பேசினதை பார்த்து ஹீரோயின், உனக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேக்குறா. எனக்கு 3 வயசு, என்னோட பேர் மீமி அப்படிங்கிறா. உன்னோட பேர் மீனினா, அப்ப தோர்த்தி எங்க அப்படின்னு கேட்க, தோர்த்தி எங்கேயும் போல, அவ தூங்கிட்டு இருக்கா, எனக்குள்ளதான் இருக்கா, என்னோட ஜடம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அந்த குழந்தை ஓடுது. அதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு அல்லே இல்ல, நேத்து நல்லா பேசினவ இன்னைக்கு குழந்தை மாதிரி பேசுறா, வேற பேர் சொல்றா, பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு இல்லைங்களா. அடுத்த சீன்ல ஹீரோயின் தோர்த்திய கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு டிரெஸ் எடுத்து கொடுக்கறா. அவளும் இந்த சின்ன குழந்தைங்க செலக்ட் பண்ற மாதிரி, 3 வயசு குழந்தைங்க செலக்ட் பண்ற மாதிரி ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ணி போட்டுக்கிறா. ஹீரோயின் ரூமுக்கு வந்து நல்லா தூங்கியும் போயிடுறாங்க. ஆனா தூக்கத்துல இருந்தவ திடீர்னு ஏதோ ஒண்ணு உலம்ப டக்குன்னு அவ டிரெஸ் அவளே கிழிச்சுக்கிறா. அதை பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கிட்டக்கு போயிட்டு தோர்த்தி தோர்த்தி என்னாச்சு என்னாச்சுன்னு திரும்ப திரும்ப கேட்க, அப்படியே தோர்த்தி திரும்பி படுத்துக்கிறா. அந்த சமயத்துல அவங்க அத்தை வந்து, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லமா, அவ சின்ன குழந்தை, அவகிட்ட எல்லா கேள்விகளையும் கேட்க முடியாது, மேல நான் கண்டிப்பா இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தோர்த்திய கடகட கூட்டிட்டு போயிடுறாங்க. போற வழியில முறைச்சிட்டும் போறாங்க. ரூம்குள்ள வந்தவ தன்னோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ண ட்ரை பண்றா, பட் சிக்னல் எதுவும் கிடைக்காததுனால அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியில வரா. ஷெரீஃப் ஒரு நாயோட வந்து நிக்க, அந்த நாய் கொலைக்கிறத பாத்து ஹீரோயினுக்கு பயம் வந்துருது. அடுத்த சீன்ல இவ ரூமுக்கு போறா. அந்த இடத்துல இந்த 3 பேர் டீனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல இந்த பொண்ணு மட்டும் இவளோட ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு இவ்வளவு பயங்கரமா கலாச்சிட்டு மிரட்டிட்டும் போறா. அப்பதான் ஹீரோயின் கீனா நோட் பண்றா, அது வேற யாரும் கிடையாதுங்க தோர்த்தி தான். தோர்த்திய இந்த ரூபத்துல இவ உருவத்துல அழிஞ்சிட்டு இருக்கா. அப்ப நம்மள இடிச்சு தள்ளினது தோர்த்தி தானா, ஏன் இப்படி மேக் ஓவர் பண்ணிருக்கான்னு அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டு இருக்கா. திரும்ப அந்த பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதே ஆரஞ்சு கலர் கார்ல ஒரு பார்ட்டிக்கு போறா. அந்த ஊர்ல கேம்ப் ஃபயர் போட்டு ஒரு பார்ட்டியும் நடக்குதுங்க, பயங்கரமா எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஊருக்குள்ள ஒருத்தர் நிறைய ஆடுகளை வளர்த்துட்டு வர்றாரு. அவர் ஆடு மொத்தமும் இறந்த நிலையில கிடக்குது, யார் அதை கொன்னு போட்டா அப்படிங்கறது யாருக்குமே தெரியல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதை பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் அந்த பக்கம் ட்ரக்க ஓட்டிட்டு வர, அங்க இருக்க லேடி நம்ம ஹீரோயினை பார்த்து பயங்கரமா, நீ வந்ததுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின பயங்கரமா பேசிடு. அந்த சமயத்துல அவன் அந்த வீட்டுல இருந்த குடும்ப தலைவன் ஷெரீஃபை கூட்டு வர போக அந்த இடத்துக்கு ஷெரீஃபும் வந்துடுறாரு. வந்தவனுக்கும் நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல, புடிச்சு தள்ளியும் விட்டுறான். அந்த சமயத்துல ஷெரீஃப் சமாதானப்படுத்தி அந்த சண்டையும் முடிச்சு வச்சிடறாரு. ஹீரோயின் தன்னோட ரூமுக்கு போயிடுறா. அன்னைக்கு சண்டே அங்க இருக்கிற அந்த கேஃபிடீரியா மாதிரி இருக்கிற பாரும் க்ளோஸ்ல இருக்கு, போன் கூட ஒர்க் ஆலங்க. இவங்களோட கம்யூனிட்டில சண்டே ஆனா எல்லாத்துக்கும் லீவுங்கிற மாதிரி லீவ் விட்டுறாங்க. அடுத்த சீன்ல சர்ச்ல காட்டுறாங்க, ஃபாதர் தோர்த்திய புடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஆல்ரெடி ஒரு அம்மா பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னோட குழந்தை மாதிரி பேச
பேசுமா 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 அப்படின்னு கேட்க, தோர்த்திய ஃபாதர் வழக்கட்டாயமா அந்த ரூபத்துக்கு மாறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது டீமோனிக் எக்ஸார்சமா இல்ல டீமன்ஸ் கூப்பிடுற ஒரு வழிபாடானே தெரியல. அந்த இடத்துல நடக்கிற சம்பவங்கள் அப்படி இருக்கும். அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறா. இதை பார்த்த உடனே அவளால பொறுக்க முடியல. குழந்தைய வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு தோர்த்திய கூட்டிட்டு போயிடறா. தோர்த்தி கிட்ட பேசும்போது தெரியுது தோர்த்தியோட குரல் டிஃபரெண்டா இருக்கு. என்னோட பேர் கார்ட் அப்படிங்கிறா. அப்படியா, நீ கார்ட் வந்திருக்கியா, சொல்லு கார்ட் என்ன விஷயம் என்னாச்சு அப்படின்னு அவகிட்ட விஷயத்த கேட்க, உன்னால எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, முடிஞ்சா என்னை விட்டு விலகிடு அப்படின்ட்டு கண்ணா பின்னா கண்ணா பின்னான்னு யாரையோ திட்டுற மாதிரி இருக்கு. தோர்த்தி கத்துனதை பார்த்து ஷெரீஃபும் உள்ள போறாரு. தோர்த்தியோட மூக்குல இருந்து ரத்தம் அழிஞ்சிட்டு இருக்கு. அவங்க அத்தையும் இதுக்கு மேல எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாதீங்கன்ற மாதிரி கோபமா பேசிடுறா. நம்ம ஹீரோயின் கிட்ட ஷெரீஃப், நீங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஆல்ரெடி நிறைய வாக்குமூலம் வாங்கிட்டீங்க இல்லையா, அது பத்தாதா அப்படின்னு கேட்க, என்னால தோர்த்தி அப்படியே விட்டுட்டு கிளம்ப முடியாது, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த ஊரை விட்டு சீக்கிரமா கிளம்புறது உங்களுக்கு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஷெரீஃபும் மிரட்டுறோம். அடுத்த சீன்ல தோர்த்தி நைட் நேரம் இருக்குங்க, பயங்கரமான மேக் ஓவர் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த கடல் ஓரத்துல இருக்க மலை கிட்ட போறா. அந்த இடத்துக்கு அந்த டீனேஜர் பசங்கள ஒருத்த சின்னதா ஒரு ஸ்கூட்டி மாதிரி ஒருத்த தள்ளிட்டு வரான். அந்த வண்டியில ஏறிக்கிட்டு திரும்பவும் மலை கிட்ட போனவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த பையன் தோர்த்தி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண தோர்த்தி பயங்கரமா அவனை பத்தி திட்டா. அதை கேட்டோன்னே, நீ மூல வளர்ச்சி இல்லாதவ, அவ இவன்ட்டு கண்ணா அப்படின்னா தோர்த்திய பத்திட்டோன்னே ஆகி அழுகுறா. அந்த மலையோரத்துல நின்றுட்டு அழுகிற மாதிரி கட்டுறாங்க. அந்த சீன் அதோட கட் ஆகி நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கால் வருது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த மலையோரத்துல நம்ம தோர்த்திய பாத்துருக்காங்க. அவளை அங்கேயிருந்து ரெஸ்கியூ பண்ணும் போது தோர்த்தியோட அதையும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தோர்த்திக்கு என்ன ட்ரக் கொடுத்த அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கோபமா பேசிட்டு தோர்த்திய கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த ஊர்ல என்னதான் நடக்குது. தோர்த்தி நார்மலா இருக்கா, திடீர்னு வேற குரல்ல பேசுறா, திடீர்னு நைட் ஆனா இது மாதிரி டீனேஜர் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த பசங்களோட சுத்திட்டு இருக்கா, பகல்ல அழுகுறா. ஒண்ணுமே புரியாத நம்ம ஹீரோயின் திரும்பவும் தோர்த்திய பாக்க போறா. அந்த நேரத்துல தோர்த்தி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோயின் கிட்டக்கு போனோன்னு, நான் கிளிஃப் கிட்ட நின்ன, மவுண்டனோட கிளிஃப் கிட்ட நின்ன, நான் இன்னும் சாகல, நான் இன்னும் சாகலன்ட்டு பயங்கரமா தேம்பி அழுகுறா. இங்க பாரு தோர்த்தி, உன்னோட மைண்ட்ல ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கு, நீ திடீர் திடீர்னு வேற வேற ரூபத்துக்கு மாறுற, அது உண்மையும் கிடையாது தோர்த்தி, நீ அதுல இருந்து வெளியில வா, அந்த குழந்தைய ஹர்ட் பண்ணது நீ கிடையாது, உன் மைண்ட்ல இருந்து வேற ஒரு உருவம் தான் அப்படின்னு சொல்ல, நான் அந்த குழந்தைய ரிவேஞ்சுக்காக ஹர்ட் பண்ண அப்படின்னு சொல்றா. அந்த குழந்தை உனக்கு என்ன பண்ணுச்சு, அந்த குழந்தைய ரிவேஞ்ச் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன தெரியும், உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணுமா, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, அவங்க நிறைய அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்ட்டு வேற ஒரு குரல்ல பேசுறா. ஓ டங்கன் வந்திருக்கியா, சொல்லு டங்கன், என்னதுக்கு நீ பே பேக் பண்ணும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க, ஹே நீ திரும்ப அதே தான் கேட்டுட்டு இருக்க, போய் தோர்த்தியோட லேட்டஸ்ட் டிராயிங் பாரு, அந்த டிராயிங்ல என்ன வரைஞ்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்ன. ஹீரோயின் அதை போய் பார்க்கும் போது அவளுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த டிராயிங்ல ஹீரோயினோட பையன் தண்ணியில மூழ்கி இறந்துருப்பாங்க, அது அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, தன்னோட பையன் எப்படி பேசுவானோ அதே மாதிரி பேசுறா. அம்மா என்ன விடாதீங்க, என்ன சாக விடாதீங்க, என் கூடவே இருங்க அப்படின்னு முட்டி போட்டுக்கிட்டு அந்த குழந்தை எந்த ஹைட் இருந்துச்சோ அந்த லெவலுக்கு மாறி அந்த குழந்தை மாதிரியே பேசணும்னு ஹீரோயின் பயங்கரமா பிரஸ்ட்ரேஷன் ஆகி காதை பொத்திக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வந்து கதவையும் சாத்திடுறா. இருந்தாலும் தோர்த்தி நிறுத்தாம பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் கடகடந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு இந்த டிராயிங் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கும் போது தன்னோட மகனோட போட்டோ எடுத்து வச்சுட்டு பயங்கரமா கேவி கேவி அழுகுறா. அடுத்த சீன்ல அவ தூங்கியும் போயிடுற. அந்த சமயத்துல ஜன்னல்ல யாரோ சின்ன ஒரு கல்லால அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. தூக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் ஆகி எழுந்தவ ஜன்னல் வழியா கீழே பாக்குறா. அந்த இடத்துல ஹீரோயினோட பையன் நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பையன் வந்திருக்கான் அப்படின்ட்டு கீழே இறங்கி ஓடுறா. கீழே போய் பார்த்தா எந்த இடத்துல அந்த பையன் நின்னுட்டு இருந்தானோ அந்த இடத்துல அவன் பையனை காணுங்க. திரும்ப ரூமுக்கு வரா. ரூம்ல பெட்டு மேல அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கான். ஓடி வந்து அந்த குழந்தைகிட்ட, என்ன மன்னிச்சிரு அம்மா, உன்ன கேர்லெஸ்ஸா விட்டதுனால நீ இறந்துட்ட அப்படின்னு அவனோட மடியிலே படுத்துக்கிட்டு பயங்கரமா அழுகுறா, சாரி கேக்குறா. அந்த பையனும் அவங்க அம்மாவோட தலைய கோதி குடுக்கறான். மறுநாள் காலையிலே விடிஞ்சிருது. அந்த இடத்துல அவன் பையன் இல்ல, பெட்ல சாஞ்ச மாதிரி இவதான் படுத்திருக்கா. அதை நினைச்சு ஃபீல் பண்ணவ திரும்பவும் தோத்திய பாக்க போறா. அந்த நேரத்துல மேல் வீட்டு ரூம்ல எப்ப பார்த்தாலும் ரேப் சாங் வரும் இல்லையா, அங்க யார் இருக்கா என்னன்னு பாக்கலான்ட்டு அந்த வீட்டுக்கு போய் கதவு தட்டி பாக்குறா. அது ஃபுல்லா டீமோனிக்கா எதோ போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல இந்த கண்ணு தெரியாத பாட்டி இருந்தாங்க இல்லையா, வெள்ளை பூத்த மாதிரி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள போன ஹீரோயின் அங்க ஒரு போட்டோ இருக்கிறத எடுத்து பாக்குறா. இந்த போட்டோ யாரோடதுன்னு அந்த பாட்டி கிட்ட கேட்க, இது என்னோட பேரனோடது, அவன் இறந்து 10 வருஷம் ஆகுது, அவனுக்கு கிட்டார்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கிட்டார் வாசிச்சுட்டு இருக்காங்க. அவன் எப்படி இறந்தான் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, கார் எடுத்துட்டு போய் லேக்ல கிராஷ் பண்ணி இறந்துட்டாங்க. அவன் மட்டும் இல்ல, அவன் கூட இருந்த ரெண்டு பேர் மேரி அண்ட் கார்ட் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயினுக்கு கொலை நடுங்குது. இல்ல அது உண்மையா இருக்க முடியாது, அவங்க தான் என்ன ஏரிக்குள்ள புடிச்சு தள்ளினவங்க, என் வண்டி அவங்களாலதான் ஏரிக்குள்ள விழுந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, மா உனக்கு சந்தேகமா இருந்தா பக்கத்துல இருக்க நியூஸ் பேப்பர் எடுத்து பாரு அப்படின்னு பாட்டிமா சொல்றாங்க. டக்குன்னு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்த உடனே அவளுக்கு ஷாக். அதுல இவங்க மூணு பேரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதாகவும் ஒரு நியூஸ படிக்கிறா. ஹீரோயினுக்கு தலையே சுத்திருது. அப்படியே கிளம்பி அந்த வீட்டை விட்டு வெளியிலயும் போறா. அங்க போனவ ஏரிக்கிட்ட வந்து நிக்கிறா. அவளுக்கு அவளோட இமேஜினேஷன்ல எல்லாமே தெரியுது. அவ
காருக்குள்ள விழுந்தது. அங்க நிக்கிறவங்க எல்லாருமே குழப்பமா தெரியுது. அடுத்த சீன்ல அவ ஷெரீப் வீட்டுல இருக்கா. நீங்க தான் என்ன அப்பப்ப ஆபத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரீங்க, என்ன நடக்குது இங்க? நான் மேரிக்கு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி இருக்குன்னு நான் நினைச்சா, பட் அவளுக்கு ஈவல் ஸ்பிரிட் இருக்குங்க. பல விதமான ரூபத்துக்கு மாறா, பல விதமான ரூபத்துல பேசுறா. இறந்தவங்களோட ஆவிதான் அவன் உடம்புக்குள்ள இருக்கு. ஏன் இறந்து போன என் பையன் மாதிரியே பேசினா அப்படின்னு ஷெரீப் கிட்ட சொல்றா. அதெல்லாம் அவனோட இமேஜினேஷனா இருக்கும். இந்த மாத்திரை இதை போட்டுட்டு காலையில விடுஞ்சோன ஊருக்கு போற வழிய பாரு. அப்படி இல்லைன்னா காலையில எழுந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா தூங்குன்னு தூங்கவும் வச்சிடறான். கொஞ்ச நேரத்துல நாய் விசும்புற சத்தம் கேக்குது. வெளியில போய் ஷெரீப் என்ன ஏதுன்னு பாக்குறா. நாய் செத்து போய் கிடக்கு. அந்த சமயத்துல அதே யங்ஸ்டர்ஸோட குரல். சோ ஷெரீஃபுக்கும் நல்லா தெரியுது அந்த யங்ஸ்டர்ஸோட ஆவி இந்த ஊருக்குள்ளதான் சுத்திட்டு இருக்குன்ட்டு. பட் நம்ம ஹீரோயின் கிட்ட ஏன் மறைக்கிறானே தெரியலங்க. அந்த நாயே அடக்கம் பண்ணிட்டு அப்படியே வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகுறான். அதோட அந்த சீன் கட் ஆகுது. மறுநாள் விடுஞ்சோன்ன ஹீரோயின் ஒரு சின்ன பிட்டு பேப்பர்ல நான் தோர்த்திய விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவளும் கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல தோர்த்தியோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அத்தை கிட்ட நான் தோர்த்திய கூட்டிட்டு போக போறேன், இது கோர்ட்டோட ஆர்டர். தோர்த்தி இங்க இருக்கிறது இதுக்கு மேல வேலைக்காகாது, நான் அவளை கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன், அதே மாதிரி நல்ல ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்க அத்தை அவங்க கையில கொண்டுட்டு வந்த டீபாட்டை அப்படியே போட்டு உடைக்கிறாங்க. தேம்பி தேம்பி அழுகுறாங்க. என்னால இன்னொரு தடவை என்னோட மேரிய இழக்க முடியாது. தோர்த்தி எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட், இந்த ஊர்ல எந்தெந்த குழந்தைங்க இறந்துச்சோ அந்த ரூபத்துக்குலாம் தோர்த்தி வரதுனால நாங்க திரும்பவும் எங்க குழந்தைங்களை எங்களால பாக்க முடியுது. இப்போ இவ சாயங்காலமானா மேரி வேஷம் போட்டுக்கிட்டு மேரி மாதிரியே பேசிக்கிட்டு இந்த வீட்டுல சுத்தி சுத்தி வரா. என்னால அவளை இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் தோர்த்திய பத்தி பேசுறேன், நான் தோர்த்தியே கூட்டிட்டு போக போறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அத்தையம்மா அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் தோர்த்தியோட பெட்டி படுக்கையோட அவளோட ரூமுக்கு போகும்போதே தோர்த்திக்கு மூக்குல ரத்தம் வருது. என்ன யாருமே இங்க இருந்து விட மாட்டாங்க, என்ன யாரும் நம்பவும் மாட்டாங்க அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகிறான். தோர்த்தி இப்ப உன்னோட ரூபத்துல தானே இருக்க, நான் 1, 2, 10 வரைக்கும் என்ற உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன விஷுவல் வருது, யாரு வந்தாலும் அவங்கள வரவை, நான் உன்கிட்ட பேசுறேன் அப்படின்ட்டு சிங்க கிட்ட கொண்டு போய் நிக்க வைக்கிறான். தோர்த்திக்கு மூக்குல இருந்து ரத்தம் சுட்டிக்கிட்டே இருக்கு. அந்த சிங்க் எல்லாம் பிளட்டா இருக்கு. அந்த சமயத்துல உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்க, எனக்கு எங்க அம்மா தெரியுறாங்க, அவங்க இறந்து போன 3 டெட் பாடியா கழுவிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்க, எனக்கு 5 வயசு இருக்கும். எங்க அம்மா டெட் பாடியை பார்த்து பயப்படாத, அவங்களுக்கு முத்தம் கொடுன்னு சொல்றாங்க. நான் முத்தம் கொடுத்த அடுத்த நிமிஷம் அவங்களோட ஆன்மா என்னோட உடம்புல மாறி மாறி வந்துச்சு அப்படின்னு சொல்றா. தோர்த்தி அப்படியே கட்டில படுக்க வச்சுட்டு, இப்ப நீ மீமி ரூபத்துல இருக்க, அதாவது 3 வயசுல இருந்த மீமி ரூபத்துல இருக்க இல்லையா, நீ டெட் பாடிய கிஸ் பண்ண, சரி எல்லாம் சரியா போயிடும், நான் உனக்காக இருக்கேன், காலையில நம்ம விடிஞ்சோன்னு இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவளையும் தூங்க வைக்கிறா. அங்க கட் பண்ணி நம்ம ஷெரீப்ப காட்டுறாங்க. ஷெரீப் தனியா உட்காந்து எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல கதவு தரப்படுது. கதவு திறந்து பார்த்தா தோர்த்தி மேரியோட ரூபத்துல நின்னுட்டு இருக்கா. என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வீட்டுக்குள்ள வரா. திடீர்னு மேரி மாதிரி பேசுறா, திடீர்னு டங்கன் மாதிரி பேசுறா, திடீர்னு டாக் மாதிரி பேசுறா. இப்படி மாறி மாறி பேசினோட ஷெரீஃபுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நீங்களா செத்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோட எங்களை கொன்னதே நீங்க தானே அப்படின்னு அவங்களும் மல்லுக்கு நிக்க, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல டகுனு ஷெரீப் கண் எடுத்து தன்னை தனி சுட்டுட்டு செத்து போயிருக்காரு. அன்னைக்கு காலையிலயும் விடியுது. ஹீரோயின் நல்ல தூக்கத்துல இருக்கா. அந்த சமயத்துல ஊரே ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்க ஓடி போய் பார்த்தா ஷெரீப் இறந்து போய் கிடக்குறாரு. அவரோட கையில கன் இருக்கு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அப்போ தோர்த்திய புடிச்சு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்க, எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் தூங்கிட்டேன், எழுந்து பார்த்தா இவர் இறந்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்லி அழுகுறா. தோர்த்தி மேல எந்த தப்பும் கிடையாது, அவளை விடுங்க, அந்த தப்பெல்லாம் உங்க மேலதான் இருக்கு, உங்க கம்யூனிட்டி மேலதான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு தோர்த்தியும் எங்க கம்யூனிட்டி தான், என்னமா பேசுற அப்படின்ட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் எதிர்த்து பேச டக்குன்னு தோர்த்தி, என்னோட பேர் டங்கன், ஆனா இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவன் தானே, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு காட்டுற வாங்க அப்படின்னு. டங்கனோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம், இத்தனை நாளா பையன் கிட்ட பேசணும் பேசணும்ட்டு ரொம்ப ஆவலா இருப்பாங்க. டங்கன் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். எல்லாரும் கிளம்பி ஏரி கரைக்கு போறாங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. மேரி தன்னோட 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஹாப்பியா டான்ஸ் ஆடணும்னு சொல்றான். அந்த சமயத்துல அந்த ஊர்லயும் பக்கத்து ஊர்லயும் இருக்கிற எல்லா டீனேஜர்ஸும் ஒரு கேம்ப் ஃபயரை போட்டு செமையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சாக் மாஸ்க் போட்ட மாதிரி சில பேர் டோர்த்தி கிட்ட வம்பிழுக்க அந்த பார்ட்டியும் முடிஞ்சு போயிடுதுங்க. அந்த சமயத்துல எல்லாரும் குடிச்சிட்டு மட்டையாக மேரி மட்டும் தனியா மாட்டிக்கிறா. அந்த மாஸ்க் போட்ட மண்டைங்க மொத்த பேரும் மேரிய பலவந்தமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளோட லைஃபே நாசம் பண்ணிடுறானுங்க. அந்த சமயத்துல மேரியோட பாய் ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்து அவளை காப்பாத்தி கார்ல உட்கார வச்சு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலான்னு பாக்கும்போது அவதாங்க அந்த ப்ளூ கலர் கார் துரத்திட்டு வருது. இவங்க அழுதுகிட்டே காரை வேகமா ஓட்ட பின்னாடி வந்த ப்ளூ கலர் கார் வேகமா மோத அந்த கார் பிரிட்ஜ்ல இருந்து உடைச்சுக்கிட்டு ஏரிக்குள்ள விழுந்து 3 பேர் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த சமயத்துல அந்த ப்ளூ கலர் கார்ல இருந்த 4 பேர் வெளியில வந்து நிக்கிறானுங்க. அதுல ஒருத்தர் ஷெரீ, இன்னொருத்தர் இந்த ஆடெல்லாம் செத்துச்சு இல்லைங்களா அவன், இன்னொருத்தர் இந்த டிரெஸ் கடை வச்சிட்டு இருந்தா இல்லைங்களா அவன், இன்னொருத்த குழந்தையதான் தோர்த்தி ஹர்ட் பண்ணிருப்பா. சோ இந்த 4 பேரும் சேர்ந்துதான் இந்த கொலை சம்பவத்தையே பண்ணிருப்பானுங்க. இந்த காட்சி மொத்தத்தையும் இந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் அப்படியே லைவா பாக்குறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒவ்வொரு பெண்களும் என்னோட குழந்தைங்களை நீதான் குன்னியா குன்னியான்ட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க, இந்த குழந்தைய ஹர்ட்
பண்ணாங்கன்னு சொல்லி கேஸ் கொடுத்தான் இல்லைங்களா, அவன் மன்னிப்பு கேக்குறான். ஆனா அந்த ஆடல்ல செத்து போச்சுன்னு சொன்னா இல்லைங்களா, அவன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக பாக்குறான். எல்லாரும் அவனை புடிச்சிடறாங்க. அந்த சமயத்துல அவன் திமிரிக்கிட்டு, என்ன சின்ன வயசுல நாங்க தெரியாம பண்ணிட்டோம், அது ஒரு குடி போதையில அதை பெருசா எடுத்துட்டு வந்து வெளியில கொண்டுட்டு வந்து இந்த கம்யூனிட்டி இந்த ஐலாண்டோட பேரையே கெடுக்க பாக்குறீங்களா, இந்த இடத்துக்கு பிரஸ் மீடியான்னு நிறைய பேர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த ஊரையே நாரடிக்கணுமா, இது தெரிஞ்சது ஒரே ஒருத்தருக்கு தான், தோர்த்திக்கு மட்டும்தான், அவளுக்கு ஒரு முடிவு கட்டிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒரே கம்யூனிட்டியா இப்ப எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி வாழலாம் அப்படின்ட்டு தோர்த்திக்கிட்டு அப்படியே நெருங்குறான் கோவமா. அதை பார்த்த உடனே ஹீரோயின் அவனை தடுக்க ஹீரோயினை பிடிச்சா அப்படியே தள்ளி விடுறான். ஹீரோயினோட தலை பக்கத்துல இருக்க பாறையில மோதுது, அசைவில்லாம அப்படியே கிடக்குறா. அந்த சமயத்துல ஹீரோயினை தூக்குறதுக்கு அந்த ஊர் பாஸ்டர் ட்ரை பண்றாரு, பட் அவரோட கையெல்லாம் ரத்தமா இருக்கு. ஹீரோயின் அதே இடத்துல இறந்துட்டா. அடுத்த சீன்ல இது ஒரு அட்டெம்ட் மர்டர், அது மட்டும் இல்ல நீங்க நிறைய கொலைகளை பண்ணிருக்கீங்க, தோர்த்திய ஹர்ட்டும் பண்ணிருக்கீங்க, தோர்த்தியோட உடம்புல மொத்த பேரோட ஆவியும் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. இந்த இடத்துல இந்த ஊரை பத்தி வெளியில சாட்சி சொல்றதுக்கு ஆள் இல்லைனாலும் இந்த ஊர் உங்களை தள்ளி வைக்குது அப்படின்னு இந்த மூணு பேரையும் இந்த ஊரை விட்டே அனுப்பிடுறாங்க. எகைன் அந்த ஊர்ல இருக்கவங்க அதே மாதிரி பிரேயர் அட்டன் பண்றது, ரெகுலர் வாழ்க்கையை வாழ்றது, இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் உட்கார வச்சு ஒருத்தர் பேசிருப்பாரு இல்லையா, அதே சீனை காட்டுறாங்க. இதுதான் நடந்துச்சு, என்னை காப்பாத்த வந்த சைக்கியாட்ரிக் இப்படிதான் இறந்தாங்க அப்படின்னு சொல்றா. என்னடா அது உட்கார்ந்துட்டு இருக்கிறது சைக்கியாட்ரிக் தானே அப்படின்னு நம்ம இது வரைக்கும் கண்ணாடியை பார்த்திருப்போம், ரியலா யாரு உட்கார்ந்துருக்கான்னு காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல டோர்த்தி சைக்கியாட்ரிக் ரூபத்துல உட்கார்ந்துருக்கா. அந்த ஊர்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரையும் ஊரை விட்டு தள்ளி வச்சதுக்கு அப்புறம் டோர்த்திய கவர்மெண்ட் இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ தோர்த்தி உடம்புல இருக்கிறது சைக்கியாட்ரிக்கோட ஆவி, அதுதான் இத்தனை கதையையும் கன்ஃபெக்ஷன் பண்ணிருக்கு. கொஞ்ச நேரத்துல அவன் மயக்கம் அடைஞ்ச மாதிரி இருக்கா, நீ தோர்த்தியா இல்ல சைக்கியாட்ரிக்கா அப்படின்னு கேட்கும் போது, நான் தோர்த்தி, சைக்கியாட்ரிக் அவங்க பையனோட சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான பேய் படம்? Thank you for your valuable time and support. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும்.